ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமினி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம வத்தல் எப்படி போட போகிறோங்கிறத தான் காட்ட போகிறேன். அதுக்கு வந்து நான் 2 கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் ஜவ்வரிசி. இதை வந்து ஒரு 3 to 4 hours நம்ம வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு கிரைண்டரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் காய்ச்ச போகிறோம். இப்போ நம்ம இந்த வத்தல் வடகம் எல்லாம் சம்மர் சீசனில் போட்டு வச்சுக்கிட்டோன்னு சொன்னாக்கா நமக்கு வந்து வின்டர் சீசன்லையும் ரெய்னி சீசன்லையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம போட்ட போகிறோம். இது எப்படி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். வத்தல் போடுறதுக்கு 1 day பிஃபோரே நம்ம வந்து டெரஸை வந்து நல்லா க்ளீனாக கழுவி விட்டாச்சு. அதே மாதிரி நான் சிந்தட்டிக் ஷாலில் தான் வந்து வத்தல் போடுவேன். ஸோ அந்த ஷாலையுமே வந்து நல்லா துவைச்சி க்ளீனாக வச்சாச்சு. இப்போ நம்ம நாளைக்கு வத்தல் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த டெரஸில் பார்த்திங்கன்னா நான் ஒயிட்டு கோட் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பெயிண்ட் என்னங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாவை நம்ம வந்து தனியாக வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஒரு டம்ளர் அளவு அரிசிக்கு நம்ம வந்து 3 டம்ளர் அளவு வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ நான் வந்து இந்த டம்ளரால் 10 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 30 டம்ளர் தண்ணி இதில் வந்து இந்த டம்ளரில் மெஷர் பண்ணி இதில் ஊற்றி நான் வந்து இப்போ கொதிக்க வச்சிட்ருக்கேன் தண்ணியை. ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்ச மாவை எடுத்து வச்சாச்சு. இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் வந்து இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து தண்ணி வந்து நல்லா தளத்தலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, நல்லா பாயில் ஆகிடுச்சு. கொதிக்கிற தண்ணியை வந்து இந்த அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் இந்த மாவு அதில் ஊற்றி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம அடுப்பில். எப்போ வந்து அந்த மாவு நல்லா வெந்து வருதோ, நமக்கு வந்து தொட்டால் நம்ம கையில் ஒட்டாமல் வருதோ, அது வரைக்கும் வந்து அடுப்பில் வேக வச்சுட்டே இருக்கணும். கடைசியாக நம்ம வந்து ஜீரகத்தை இதில் தூவி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து மாவு வெந்து நமக்கு ரெடியாக இருக்குது வத்தல் போடுறதுக்கு. நம்மளுடைய வத்தல் மாவு வந்து இப்போ கிண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி மாவு வெந்திருக்குன்னு கண்டுபிடிக்கலான்னு சொன்னாக்கா, நம்ம தண்ணியில் வந்து கொஞ்சம் கையை வச்சுட்டு இந்த மாவில் இப்படி வச்சோன்னா இது பாருங்கள் நம்ம கையில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாது இந்த மாவு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் வந்து மாவு வெந்ததுக்கான கரெக்டான பதம். இது எனக்கு வந்து இந்த ஒரு பெரிய பாத்திரம் வந்து பத்தலைங்கிறதுனால நான் வந்து 2 பாத்திரத்துலேயும் கிண்டி வச்சுருக்கேன். மாவு அரைக்கும் போதே நான் வந்து உப்பு போட்டு அரைச்சிட்டேன். அதே மாதிரி கிண்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது. ஸோ அதுக்கே நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வந்து உப்பு கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் நைட்டே வந்து கிண்டி வச்சாச்சு. அப்போ தான் வந்து இது சூடு ஆறி நம்ம காலையில் வந்து போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதை காலையில் கிண்டிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து சூடாக இருக்கும், அந்த டைம் போய் நம்ம போட முடியாது. ஸோ இது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கோம், அதுக்குள்ளே நமக்கு வந்து வெயில் வந்துடும். அந்த ரீசனுக்காக இதை வந்து மொதல் நாள் நைட்டே நம்ம வந்து இதை கிண்டி ரெடியாக வச்சிட்டோன்னா காலையில் எழுந்த உடனே நமக்கு போடுறதுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வத்தல் போடுறதுக்கு மாடியை வந்து கழுவியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஷிஃபான் ஷால் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து நல்ல பக்கத்தில் வந்து இடைவெளி விட்டு ஒவ்வொரு ஷாலையும் நான் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து நடுவில் போய் நின்று பிழியறதுக்கும் நமக்கு வந்து வசதியாக இருக்கும். அதே சமயத்தில் காஞ்சதுக்கப்புறம் இந்த ஷாலை வந்து ஈஸியாக நம்ம சுருட்டி கீழே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஷிஃபான் ஷால் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது, மாவும் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இப்போ வத்தல் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மாவை வந்து இந்த உரலில் வந்து போட்டு எல்லாத்தையும் அடைச்சிக்கலாம். அடைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து முறுக்கு பிழிகிற மாதிரி பிழிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம நைட்டே கிண்டி வச்சிட்டோங்கிறதுனால நமக்கு வந்து மாவு இப்போ ஈஸியாக இருக்குது, ஆறி போய் நல்லா ஈஸியாக இருக்குது. இதில் அடைச்சிட்டு நம்ம 2 உரல் வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் வந்து ஒருத்தர் பிழிஞ்சிட்டே இருப்பான், இன்னொருத்தவங்க வந்து இதில் ஃபில் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் வத்தல் போடுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து வத்தல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வத்தல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எல்லாமே வந்து
ஒரே நாள் வெயிலில் ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை மாதிரி நம்ம தனித்தனியாக ஒரு ஒரு ஷாலும் வந்து போடுறதுனால நமக்கு வந்து இப்போ மாடியிலேருந்து கீழே கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து அழகாக ஃபோல்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம வத்தல்லாம் வந்து உரிச்சாச்சு. நம்ம வத்தல் போட்டு ஒன் டே தான் ஆச்சு. இது வந்து செகண்ட் டே. இது வந்து ஒரு நாள் காஞ்சாவே போதும், நல்லா வந்து காஞ்சிடும். அந்த அளவுக்கு இப்போ வந்து நமக்கு நல்லா வெயில் அடிக்குது. இப்போ நம்மளோட வத்தல்லாம் வந்து ரெண்டே நாள் தான், ஃபர்ஸ்ட் நாள் போட்டேன், ரெண்டாவது நாள் வந்து காஞ்சிருச்சு. இப்போ பாருங்க, நம்ம வந்து எண்ணெயில் பொரிக்கவும் போகிறோம். சூப்பராக பொரிஞ்சு வரப்போகுது. நல்ல கிறிஸ்பியாக இருக்குது இந்த வத்தல். அதே சமயத்தில் நல்ல வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு பாருங்க இந்த வத்தல். இந்த மார்ச் மந்த்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்டான டைம் நம்ம வத்தல் போடுறதுக்கு. இதே வந்து மே மாதம் போட்டிங்கன்னு சொன்னாக்கா அந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி வத்தல் வந்து நமக்கு ஒயிட்டாகவே வராது, அப்படியே டார்க் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். இப்போ பாருங்க, நமக்கு வந்து வத்தல் வந்து நல்லா வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு. இந்த கலரில் வரணும் அப்படின்னாக்கா இப்போ இருக்கிற வெயில் வந்து நமக்கு போதும் இந்த வத்தலுக்கு. சூப்பராக நம்ம வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெண்டே நாளில் வந்து இந்த வத்தல் காஞ்சிருச்சு. நல்லா சூப்பராக எப்படி புசு புசுன்னு பொங்கி வருது பாருங்க. ஒரு சுவையான கிறிஸ்பியான மொறுமொறு வத்தல் நமக்கு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் இந்த வத்தல் பாருங்க, நல்லா வெள்ளை வெள்ளையின் ஒயிட் கலர்லையும் இருக்கு. இந்த வத்தலை வந்து இப்போ என் பையன் எடுத்து டேஸ்ட் பண்ண போறான். அவன் சாப்பிடும்போது பாருங்க, நல்லா கருக்கு முறுக்கு சவுண்டு வருதுங்களா, கிறிஸ்பியா, அந்த அளவுக்கு கிறிஸ்பியா இருக்கு நம்மளோட வத்தல். ஒரு ரெண்டு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும், நமக்கு வந்து ஒரு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்காகவும் இருக்கும் இது. அட் த சேம் டைம் நமக்கு ஒரு தொட்டுக்க சைட் டிஷ் மாதிரியும், நமக்கு என்னைக்காவது வெஜிடபிள் செய்யாத அன்னைக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை பாஸ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியம் உதயமாகட்டும். டேஸ்ட் பண்ணுவானே பாதியை தின்னு காலி பண்ணு நீ, இங்கே வா, அந்த ரூம் வா. இப்போ இதில் வந்து தண்ணி வந்து நல்லா தல தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பாத்திரத்தில் வந்து அரைச்சி வச்சிருக்கிற